வணக்கம். பிறந்தநாள், திருமண வைபவம் என பல நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது நாம் பரிசு பொருளோடு தான் செல்கிறோம். அப்படி கலந்தாலோசித்து ஒரு பரிசு பொருளை வாங்கி செல்லும் போது இந்த பொருள் அவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என ஒரு சிந்தனை ஓட்டம் தடையின்றி பாயும். அவ்வகையில் சாஸ்திரப்படி எந்த பொருளை பரிசாக தரக்கூடாது என்பதை பார்ப்போம். மறந்தும் மீன் தொட்டியை மற்றவர்களுக்கு பரிசாக கொடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் ஒருவர் மீன் தொட்டியை மற்றவருக்கு கொடுக்கும் போது அவரின் அதிர்ஷ்டமானது மற்றவருக்கு வழங்குவது போன்றதாகும். தொடர்ந்து காலணிகளை பரிசாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். காலணிகளை மற்றவருக்கு அன்பளிப்பாக கொடுப்பதால் அது கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் தீமைகளை விளைவிக்கும். அடுத்து கைக்குட்டை மற்றும் துண்டுகளை மற்றவருக்கு பரிசாக கொடுக்க கூடாது. இது கொடுப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் எதிர் விளைவையே விளைவிக்கும். ஆகவே இனி உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு அல்லது தோழன் தோழியர்களுக்கு பரிசு கொடுக்கும் போது இவ்வகை பொருளை தவிர்ப்பதால் உங்கள் உறவு மேலும் வலுப்படும் மற்றும் உறுதிப்படும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று விகாரி வருடம், தை மாதம் 6ஆம் நாள், ஆங்கிலம் 20 ஜனவரி 2020, திங்கட்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிறை. இன்று தசமி திதி அதிகாலை 4:48 வரை, பின் ஏகாதசி திதி. இன்று விசாகம் நட்சத்திரம் அதிகாலை 1:32 வரை, பின் அனுஷம் நட்சத்திரம். இன்று மரண யோகம் காலை 6:34 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:35. இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை, குளிகை பிற்பகல் 1:30 முதல் 3:00 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை, சூலம் கிழக்கு, சூலம் பரிகாரம் தயிர். இன்றைய சிறப்பு, இன்று ஏகாதசி, இன்று சுபமுகூர்த்தம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகிறது. எனவே வீண் பிரச்சனைகளை எண்ணி மனக்குழப்பம் வேண்டாம். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் மற்றும் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்று எண்ணி கவலைப்படுவீர்கள். வீண் கவலைகளை விட்டுவிட்டு தைரியமுடன் செயல்படுங்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று எந்த செயலையும் நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை செய்து முடிக்கப்படும். சாதுரியமான செயலால் காரிய வெற்றி பெறுவீர்கள். தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நிம்மதி உண்டு. வேலை விஷயமாக இவ்வளவு நாளாக இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கும் காலமாக இன்று தெரிகிறது. சுருக்கமாக சொன்னால் இன்றைய நாள் நன்மை கிட்டும் நாள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்களுக்கு, இன்று காரிய தாமதம் ஏற்படலாம். நீங்கள் செய்யும் காரியங்களில் இன்று கவனமுடன் செய்தால் இதை தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது. மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை செய்வதில் இன்று சற்று காலதாமதமாகும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், உங்களால் மற்றவர்கள் பயனடைவர். இன்று அமைதியின்மையுடன் காணப்படுவீர்கள். இன்று மன உளைச்சல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது மனக்கவலையும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், வீண் குழப்பங்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும். மனக்குழப்பங்களை தவிர்த்து செயலில் ஈடுபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும். நண்பர்களின் சேர்க்கையில் கவனம் தேவை. எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். இது பொருட்கள் மூலம் உதவியாகவும் இருக்கலாம் அல்லது பண ரீதியான உதவியாகவும் இருக்கலாம். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். தொட்டது துலங்கும் நாள் இன்று.
ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் இன்று நேரத்தை திட்டமிடும் போது கவனம் தேவை. இதற்கு காரணம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் செய்து முடிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. பத்தாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்று வேலை பளு அதிகரிக்கும். இன்று அதிக வேலை பளு இருப்பதனால் வேலைகளை பொறுமையுடன் செய்வது சிறப்பு. ஒரு வேலையை பலமுறை செய்ய வேண்டிய நிர்பந்தங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் இன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் வியாபாரம் வளர்ச்சியடையும் நாளாக இன்று இருக்கும். உங்கள் வியாபாரத்திற்காக இன்று தீட்டும் திட்டங்கள் யாவும் நிறைவேற அதிக வாய்ப்பு இருக்கிறது. வேலை செய்பவர்களும் உங்களின் பேச்சு திறனால் வேலையிடத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்களுக்கு இன்று சவால் விடும் வகையில் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். அதாவது உங்கள் திறமையை சோதிக்கும் வண்ணம், உங்கள் மன உறுதியை சோதிக்கும் வண்ணம் ஒரு சில நிகழ்வுகள் நிகழலாம். மனம் தளராதீர்கள், மன உறுதியுடன் இன்றைய நாளை எதிர்கொள்ளுங்கள். சரி வியூவர்ஸ், கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நாம் மேன்மேலும் வளர்ச்சி அடைவதற்காக இறைவன் கொடுக்கும் வாய்ப்பு என நம்புங்கள். அதை தாண்டி முயற்சித்து வெற்றி பெறுங்கள். மறவாமல் இந்த காணொளிக்கு லைக் செய்து மற்றவருடன் ஷேர் செய்து தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்ய நமது ஒவ்வொரு காணொளியையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருக்கணித படி நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி அன்று சனி பகவானுக்கு வழிபாடுகள் பரிகாரங்களை நாம் செய்யலாமா, அல்லது வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் 2020 நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி பரிகார பூஜையில நம்ம வழிபாடுகள் பரிகாரங்களை செய்யலாமான்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கு காணொலியா இந்த காணொலியை உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். நான் ராஜ்.